எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முக்கியமான தீர்மானங்களை இதில் நிறைவேற்றியிருக்கிறோம். 16 தீர்மானங்கள். எதிர்வர இருக்கிற பொது தேர்தல், 2021 நடக்கிற சட்டசபை தேர்தலை எப்படி வலிமையாக எதிர்கொள்வது, நீண்ட நெடுங்காலமாக தமிழ் தேசிய மக்கள் கொண்டிருக்கிற தன்னாட்சி உரிமை, தமிழீழ தனித்தேச விடுதலை, கச்சத்தீவு மீட்பு, தமிழர் நில வள பாதுகாப்பு, இன மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, இது குறித்தெல்லாம் இங்கே விவாதிப்பதற்கு பேசுவதற்கு இருக்கிறோம். 2020 தொடக்கத்தில் இப்பொதுக்குழு கூடுவது எங்களுக்கு ஒரு புத்தெழுச்சியை தருவதாக அமையும். நாங்கள் இம்மாத இறுதிக்குள்ளே 21 போட்டியிடுகிற வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்களை களப்பணிக்கு அனுப்பி 1.5 காலம் தொடர்ச்சியாக களத்திலே நின்று வேலை செய்கிற வாய்ப்பை அளிப்போம். 117 பெண்கள், 117 ஆண்கள் என்று 234 இடத்தில் சரிசமமாக பெண்களுக்கு வாய்ப்பளிப்பது என்பது எங்கள் கொள்கை முடிவு. அதன்படி பெண்களுக்கு வாய்ப்பளித்து தேர்தலை எதிர்கொள்வோம். பாராளுமன்ற தேர்தலை பெற்ற வாக்கை விட நாங்கள் எவ்வளவு அதிகமாக வாக்கை வாங்கி முன்னேறி இருக்கோம் தான் பார்க்கணும். நீங்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிகபட்சமாக ஊரக பகுதிகளில் சாதி வேலை செய்யும், பணம் பெருசாக வேலை செய்யும், அதையெல்லாம் தாண்டி நாங்கள் எவ்வளவு விழுக்காடு வாக்கு பெற்றுக்கோன்னு பாருங்க. நாங்கள் 4 விழுக்காட்டில் இருந்து 10 விழுக்காடு அளவுக்கு முன்னேறி இருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய வளர்ச்சி, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். ஊரக பகுதிகள் எல்லாம் எங்கள் கட்சி போய் சேராத இடம் இல்லை என்று கொண்டு போய் சேர்த்துருக்கோங்கிறது அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி. அது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும், நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். ஆமாம், நாங்கள் ஊராட்சி தலைவர்கள், அந்த பஞ்சாயத்து தலைவர்களில் வந்து 120 மேற்பட்ட இடங்களை நாங்கள் வென்றுவோம். வார்டு உறுப்பினர்கள் அப்படிங்கிற இடத்துல பல இடங்களை நாங்கள் வென்றுவோம். இப்போ அதையெல்லாம் வந்து உங்கள் ஊடகங்கள் காட்டுவதில்லை. ஒன்றிய தலைவர் கவுன்சிலருக்கு, மாமன்ற உறுப்பினருக்கு வந்து நாங்கள் நாகர்கோயிலில் தம்பி சுனில் வென்றிருக்கிறார். அது வந்து இதையெல்லாம் மீறி இந்த 2 பெரும் கட்சிகள் இவ்வளவு பெரிய பண அழுத்தத்தை தாண்டி நாங்கள் வெல்வது என்பது பெரிய மாற்று தான். நாங்கள் அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக வந்து இந்த இதுவை பொறுத்தவரைக்கும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து குடியுரிமை சட்டம் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கு, அதனால தான் திமுக வந்து ஆளுங்கட்சியை விட அதிகப்படியான. ஆமாம், அதில் மாற்று கிடையாது. ஏன்னா அது திமுக நடத்திய நாடகத்தில் அது வந்து அதை மக்கள் ரசிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்கள் வாஜ்பாய் அவர்கள் வந்து முதன் முதல்ல அந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த கட்சியின் ஆட்சியில் கூட கூட்டணி வச்சு ஆட்சி பதவியில் இருந்தது திமுக. அன்னைக்கு இது எதுவுமே பேசலை. இப்போது குறிப்பாக இந்த ஈழத்தமிழர்கள் குடியுரிமையை பற்றி திமுக பேசுது. பாரதிய ஜனதா இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வரலைன்னா திமுக பேசியிருக்குமா ஈழத்தமிழர்களின் குடியுரிமையை பற்றி? இந்த கேள்விக்கு அதனுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வார்களா? அதான் பேச்சு. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இந்திய ஆட்சியில் ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது திமுக தான். அப்போதெல்லாம் ஈழத்தமிழர்களுக்கான குடியுரிமையை பற்றி பேசாது, பதிவு செய்யாது, பெற்றுக் கொடுக்காது, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பதில் இல்லை. இப்போது ஒரு நாடகம் இஸ்லாமிய மக்களின் மீது பெரிய கருணை இருக்கிறது போல காட்டி உள்ளாட்சி தேர்தலை அதை மனசில் வச்சுட்டு தான். இது பிரசாந்த் கிஷோர் மாதிரியால ஆட்களினுடைய வேலை திட்டமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை இல்லை, இது இது வந்து பேசணுன்னே இஸ்லாமிய மக்கள் வந்து
எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்ன மாதிரி தான், கருணையோடு அன்போடு ஒருத்தன் பேசிட்டா இவன் தான் நமக்கான தலைவன்னு நம்புகிற ஒரு மனப்பக்குவம் மனநிலை மக்களுக்கு இருக்குது. திமுக போல இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்தான ஒரு கட்சி இந்த இந்த நிலத்தில் எதுவுமே இருக்க முடியாது. திமுக மீது வைத்துள்ள நம்பிக்கை சிறுபான்மையினர் கட்சி வைக்க தயங்குறாங்க. அதில் நாங்கள் வளர்கிற பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால அது கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டடமாக இருக்குது, நாங்கள் கட்டி கொண்டிருக்கிற ஒரு ஒரு கட்டடமாக இருக்குது. இப்போ அதில் என்ன நினைப்பாங்கன்னா, ஏற்கனவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்குது, உங்களுக்கு விளங்குது. அந்த தலைவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால தலைவர்கள் சொல்கிறத என் மக்கள் பெரும்பான்மும் கேட்குறாங்க. ஆனால் ஒரு தலைமுறை இளைய தலைமுறை பிள்ளைகள் எங்களோடு தான் வர்றாங்க, எங்களோடு தான் பயணிக்கிறாங்க. நீங்கள் எதிர்வரும் காலங்களில் பார்ப்பீங்க, குறிப்பாக 2021 பார்ப்பீங்க. எங்க அறிவுக்கு குறிப்பா தமிழர்கள் எங்க அறிவுக்கு, நாங்க உலகத்தே ஆளுகிற ஆற்றலை பெற்றிருக்கோம், நாங்க இன்னொருத்த மூளைக்கு வேலை செய்யறதுக்கு அந்த அளவுக்கு அறிவின்மை கொண்டவர்கள் அல்ல நாங்க. அடுத்தவன் சொல்லி நாங்க மக்களுக்கு உள்ள தூய்மையோட சேவை செய்ய வந்திருக்கோம். அப்படி இந்த 70 ஆண்டுகளா திமுக சேவை செஞ்சிருந்தா பிரசாந்த் கிஷோரும் தேவையில்லை, உசோரும் தேவையில்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் கட்சி மேலே, உங்கள் தலைமை மேலே, அதனால் நீங்கள் இன்னொரு ஆளை கூலிக்கு வேலைக்கு வச்சுருக்கீங்க. 250 கோடி சம்பளங்கிறாங்க, நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. எண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம இறந்துருவோம் போல்றது, அவ்வளோ பணத்தை கொடுத்து அந்த மாதிரி வேலை திட்டம் செய்கிறதுக்கான கட்சி நாங்கள் இல்லை. நாங்கள் என்ன நினைக்கிறோம், என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மக்கள்கிட்ட சொல்லுவோம், மக்கள் நம்பிக்கை இருந்தால் வாக்கு தருவாங்க, நாங்கள் வெல்லுவோம். அதான் எங்களுடைய வேலை திட்டம். அதுக்கு நீங்கள் வந்து வெளிப்படையான கண்டனத்தை பதிவு செஞ்சீங்க. திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து நிலைப்பாடு இன்னும் அறிவிக்கலை, எப்படி பார்க்குறீங்க? திமுக அறிவிக்காது, காங்கிரஸே அறிவிக்கலையே. எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் பிடிக்காமல் ஒதுங்கியிருந்தார். இதே இதில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்து அவர் போட்டிட்டார் காங்கிரஸ் கட்சியில். அவர் வந்து நாங்கள் வந்து அவர் வந்து எங்கள் ஈழ விடுதலையோ எங்களுடைய போராட்டங்களையோ ஆதரித்தவர் அல்ல, அவருக்கு எதிரான மனநிலை கொண்டவர், நிலைப்பாடு கொண்டவர். அதில் எங்கள் அப்பாவோட நாங்கள் எப்பவும் முரண்படுவோம். ஆனால் அவரை போல ஒரு தமிழறிஞர் சமகாலத்தில் இல்லை. இன்றைக்கி இருக்கிற மிக குறைந்த தமிழறிஞர்களில் அவர் ஒரு மாபெரும் மேதை, அவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, இலக்கியவாதி, தமிழர்களினுடைய பெருமை மிக்க அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் அப்பாவை கைது செய்தது என்பது மிக ஒரு கொடுமையான செயலாக நான் பார்க்குறேன். அது அவசியமற்றது, அது நெல்லைக்கண்ணனுக்கான அவமானமா, அது துயரமாக நான் பார்க்கல. தமிழுக்கும் தமிழ் இனத்திற்குமான அவமானமாக தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து எச்சிராஜா அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்கிறாங்க, நீ உள்ளே இருந்து கல்லெறிஞ்சா வெளியிலேருந்து நாங்கள் குண்டு எறிவோம். இதை விட ஒரு வன்முறையை தூண்டுகிற பேச்சு கிடையாது. அப்படி வன்முறையை பேச்சுக்கு கைது செய்தன்னா பாரதிய ஜனதா கட்சியில் யாருமே வெளியில் இருக்க முடியாது, எல்லாம் உள்ளவர்கள். நீங்கள் குறிப்பாக வட மாநிலங்களில் பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களும் அவ்வளவு கொடுமை, நாக்கருங்க கழுத்தருங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இது யாரையோ நிறைவு, அதாவது யாருடைய மன நிறைவுக்காக அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்த செயலாக இருக்குது. எங்கள் அப்பாவுடைய வயது முதுமை, அவர் உடல் நலமின்மை, இதையெல்லாம் கவனத்தில் வச்சு அவரை விட்டுருக்கலாம். இதை விட கொடுமையான பேச்சுகள் எல்லாம் இங்கே நடவடிக்கை எடுக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கு. அது நான் எங்கள் அப்பாவுக்கான ஒரு அவமானமாக்கிறதுல இதை என் இனத்திற்கான அவமானமாக தான் நான் பார்க்குறேன். அந்த செயலை நான் இப்போ கடுமையாக கண்டிக்கிறேன். நாங்கள் பாரத மாதாவின் மக்கள் இல்லை, நாங்கள் தமிழ்தாயின் பிள்ளைகள். நாங்கள் தமிழ்தாய் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க என்றால் சொல்லுவோம். ஏனால் இந்த நாடு நாடாவதற்கு முன்பு, இந்த நிலப்பரப்பு ஒருங்கிணைக்கப்படுவதற்கு முன்பு, இந்த நிலத்தில் நீண்ட காலமாக வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள் நாங்கள். நாங்கள் ஒரு பெருத்த தேசிய இனத்தின் மக்கள். எங்களுக்கு இந்தியா எங்கள் தேசம் அல்ல, எங்கள் தேசம் தமிழ் தேசம், இந்திய நாட்டின் குடிமக்கள் நாங்கள். ஒரு வெள்ளைக்காரர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட மாநிலங்களின் ஒன்றிய மாநிலங்களின் அவைதான் இந்தியா. அதை ப. சிதம்பரம் கூட பேசியிருக்கார் மாநிலங்களவில், இது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை நினைவில் வச்சு நீங்கள் பேசணும்ன்ட்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், பிரதேசங்களின் உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்காது, இந்தியா வலிமையான நாடு என்று நீங்கள் செயல்பட தொடங்கினால் உள்நாட்டுப் போரை எதிர்கொள்ள வேண்டியது வரும், தவிர்க்க முடியாதுங்கிறது. அந்த நிலைக்கு மத்தியில் ஆளுகிற ஆட்சியாளர்கள் எங்களை தள்ளாமல் இருப்பது தேச ஒற்றுமைக்கு நல்லது.